ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஜூன் மந்த்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டேஸ் அதோட தீம்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூன் என்ன டே அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு மில்க் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ வேர்ல்டு மில்க் டே அப்படிங்கிறப்போ மில்க் டே எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க, டைரி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ டு செலிப்ரேட் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி டைரி செக்டர் to sustainability, economic development, livelihoods and nutrition. Sustainable ஆ இருக்கிறதுக்கும் economic development-க்கும் வாழ்க்கைக்கும் நியூட்ரிஷனுக்கும் ஹெல்த்துக்கும் டைரி செக்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், வேர்ல்டு மில்க் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா மூவிங் டுவர்ட்ஸ் எ ஹெல்த்தி டுமாரோ, ensuring the nutritional benefit of milk for our overall well-being. Okay, wow. So, 1st June, World Milk Day observe பண்ணுறோம். அதுடைய ஹெட்லைன் என்ன அப்படின்னா, அதுடைய தீம் என்ன அப்படின்னா மூவிங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி டுமாரோ. மில்க் டே அப்படிங்கிறப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் இல்லையா, ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4th June பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். அக்ரெஷன்னா என்னது, கோபம். அப்ப அந்த கோபத்தால இன்னசென்ட் சில்ட்ரன் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த விக்டிம்ஸை வந்து என்ன செய்யணும், அந்த பாதிப்புல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக 4th June யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷனை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதோடைய மெயின் மோட்டோ என்ன, இன் ஆர்டர் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த சில்ட்ரன் ஹூ ஹவ் சஃபர்ட் அ லாட் த்ரூட் தி வேர்ல்ட் அண்ட் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் பிசிக்கல் மென்டல் அண்ட் எமோஷனல் அப்யூஸ். ஸோ அந்த இன்னசென்ட் சில்ட்ரன் வந்து எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் ஆகுறாங்க, மென்டலாகவும் அப்யூஸ் ஆகுறாங்க, எமோஷனலாகவும் அப்யூஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியே அப்யூஸ் ஆன அந்த விக்டிம்ஸ் சில்ட்ரனை வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள என்ன செய்யணும், வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக 4th June வி ஆர் அப்சர்விங் இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். இதை வந்து கொண்டு வந்தது யுனைடெட் நேஷன், ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் 4th June இந்த டேல வந்து நம்ம என்ன ஒரு உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னா வி ஷுட் கமிட் டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அவங்களோட ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற உறுதியை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் வலியுறுத்துறாங்க. 5th June நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்சர்வ் பண்றோம். ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரில அதோடைய என்விரான்மெண்ட் வந்து நல்லா இல்லாம போச்சுன்னா அது எப்படி அந்த ஈகோசிஸ்டம் பாதிக்கும், அந்த ஈகோசிஸ்டம் எப்படி குளோபலா எக்கனாமிக் லெவலை வந்து அஃபெக்ட் பண்ணும், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆனா ஆப்வியஸா அது என்ன பண்ணும், எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸா மக்களுக்கு மத்தியில கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் என்னது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக 5th June வி ஆர் அப்சர்விங் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இந்த இயரோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர், ஓகேவா? லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட் ரிசைலன்ஸ். ஸோ என்ன பண்ணணும், லேண்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா பாலைவனம் ஆகுது இல்லையா, ஸோ அதை தடுக்கணும். ட்ரவுட்னா அந்த வறட்சியை வந்து தடுக்கணும். இதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும், ஓகேவா? ஸோ Kingdom of Saudi Arabia hosted the 2024 World Environment Day Global Celebration. Global level la Environment Day வந்து அப்சர்வ் பண்றாங்க. அத ஹோஸ்ட் பண்ணது யாரு அப்படினா சவுதி அரேபியா. 7th June என்ன அப்சர்வ் பண்றோம், World Food Safety Day அப்சர்வ் பண்றோம். அப்போ குளோபலா ஃபுட்டோட சேஃப்டி பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஸோ ஃபுட்டு தான் என்னது, நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணணும், ரொம்பவே சேஃபா இருக்கணும், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் 7th June வி ஆர் அப்சர்விங் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. திஸ் டே ஃபோக்கசஸ் ஆன் தி வே டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபுட் பாய்சனிங், ஓகேவா? ஃபுட் பாய்சனிங்கோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேயை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. த சேஃப்டி ஆஃப் ஃபுட் இஸ் கீ டு அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஃபுட்டோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபுட் சேஃப்டி ப்ரிப்பேர் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த இயரோட தீம். ஃபுட் சேஃப்டி ப்ரிப்பேர் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட். 8th June வந்து வேர்ல்டு பிரைன் டியூமர் டே அப்சர்வ் பண்றோம். 8th June வேர்ல்டு பிரைன் டியூமர் டே. இது வந்து எதுக்காக அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா
இன்டர்நேஷனல் லெவல்ல பப்ளிக் அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ எதுக்குன்னா, உலக அளவில் பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து பிரெயின் டியூமரால் என்ன செய்கிறாங்க, அவதிப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த டிசீஸ் வந்து பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸ் டிசீஸாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் வந்து கண்டுபிடிக்கணும், வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கணும், மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரியேட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே அப்சர்வ் பண்ணுறோம். செவரல் இவெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த இவெண்ட் மூலமாக பிரெயின் டியூமர் பற்றின எஜுகேஷனை ஜென்ரல் பப்ளிக்கு மத்தியில் தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேவா? இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா, பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன். பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன். 8th June என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம், வேர்ல்டு ஓஷன்ஸ் டே. அதே 8th June தான் பிரெயின் டியூமர் டேயும் அப்சர்வ் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணி வேர்ல்டு ஓஷன்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வேர்ல்டு ஓஷன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறப்போ இந்த டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குளோபில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இண்டிவிஜுவலாக தே ஷுட் பி எம்பவர்டு. எதுக்காக அப்படின்னா, ஓஷன் அப்படிங்கிறது எல்லாரோட சொத்தும், வாட்டர் பாடிஸ் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரைட்ஸ். அப்போ அதை பாதுகாக்கிறது என்னோட இண்டிவிஜுவல் ரைட் அப்படின்னு சொல்லி, வி ஷுட் ஸ்டாப் பொல்யூட்டிங் தி ஓஷன் அண்ட் வாட்டர் பாடிஸ் அண்ட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தட் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு ஓஷன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் டே ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் ரெடியூசிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன் நெசசரி டு பிரிங் ரியல் சேஞ்ச். ஸோ இந்த டே மூலமாக என்ன அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம த்ரோ பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எங்கே போய் செட்டில் டவுன் ஆகுது, வாட்டர் பாடிஸில் தான் போய் செட்டில் டவுன் ஆகுது. அப்போ அப்படி செட்டில் ஆகக்கூடிய அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து யார் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிடும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை யார் சாப்பிடுவாங்க, ஹியூமன் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ இது என்டையர் ஈக்கோலஜியவே என்ன செய்யும், பாதிப்படைய வைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபுட் சிஸ்டம்மை, ஃபுட் செயினை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் ஓஷன்ஸ். In order to spread awareness on that, we are observing World Oceans Day on 8th June. Okay, va? In the year, our theme is Awaken New Depths. Awaken New Depths. 12th June, what we observe is World Day Against Child Labor. So, குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா லேபர்ஸ் வந்து சைல்டு வைக்கக்கூடாது, சைல்டு லேபர் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 12th June வி ஆர் அப்சர்விங் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். இதை யார் லான்ச் பண்ணாங்க, யார் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO. ஸோ சைல்டு லேபர் எப்பயுமே இருக்கக்கூடாது, அதை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மோட்டோவாக இருக்குது. 2015 என்ன பண்ணாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, சைல்டு லேபர் இருக்கக்கூடாது, அதை வந்து எரப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டிங்க்கு கொண்டு போகிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி ILO ஹஸ் அப்சர்வ் 12th June அஸ் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். ஓகேவா? ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா, லெட்ஸ் ஆக்ட் ஆன் அவர் கமிட்மெண்ட்ஸ் என் சைல்டு லேபர். லெட்ஸ் ஆக்ட் ஆன் அவர் கமிட்மெண்ட்ஸ் என் சைல்டு லேபர் தான் இந்த இயரோட தீமாக ILO செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 14th June பார்த்தோம்னா வேர்ல்டு பிளட் டோனார்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ பிளட் டோனார் அப்படின்னா எனது பிளட்டை டொனேட் பண்ணுறவங்கள தான் பிளட் டோனார் அப்படின்னு சொல்லுவோம். குளோபலாக என்ன பண்ணுறோம், வேர்ல்டு பிளட் டோனார் டே வந்து 14th June அப்சர்வ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, பிளட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ஷன். ஓகேவா? அதை என்ன செய்யணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு பிளட் டோனார் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளட் டோனார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாலண்டியராக வந்து இந்த விஷயத்த செய்கிறப்போ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயரோட ஸ்லோகன் என்ன அப்படின்னா, டொனேட்டிங் பிளட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சாலிடாரிட்டி. சாலிடாரிட்டினா என்னது, ஒற்றுமை. ஸோ டொனேட்டிங் பிளட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சாலிடாரிட்டி, ஜாயின் தி எஃபர்ட் அண்ட் சேவ் லைஃப்ஸ். ஸோ இதுதான் இந்த இயரோட ஸ்லோகனாக இருக்குது. தீம் பார்த்தோம் அப்படின்னா, 20 years ஆஃப் செலிப்ரேட்டிங் கிவிங், தேங்க்யூ பிளட் டோனார்ஸ். ஸோ இந்த தீமை வந்து பார்க்குறப்போ ரெண்டாக நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு கிளாஸாக இதை செப்பரேட் பண்ணலாம். 20 years ஆஃப் செலப்ரேட்டிங் கிவிங், அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, 20 வருஷம் ஆச்சு பிளட் டோனார்ஸ் டேயை வந்து கொண்டு வந்து அதை அப்சர்வ் பண்ணி இன்னையோட இந்த 14th June என்னாச்சு, 20 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த மைல் ஸ்டோனை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, தேங்க்யூ பிளட் டோனார்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிளட் டோனார்ஸை வந்து தேங்க் பண்றாங்க.
அப்ப ரெண்டு விஷயத்தை இந்த இயர் தீம்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. 15th June என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்ட் விண்ட் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ டு ப்ரமோட் கிளீன் எனர்ஜி, இந்த டே வந்து எதுக்காக நம்ம குளோபலா அப்சர்வ் பண்றோம்னா இன் ஆர்டர் டு ப்ரமோட் கிளீன் எனர்ஜி. இட் இஸ் அ டே டு டிஸ்கவர் விண்ட் எனர்ஜி, இட்ஸ் பவர் அண்ட் தி பாசிபிலிட்டிஸ் இட் ஹோல்ஸ் டு ரீஷேப் அவர் எனர்ஜி சிஸ்டம்ஸ், டீகார்பனைஸ் அவர் எக்கனாமிஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஜாப்ஸ் அண்ட் க்ரோத். ஸோ என்ன அப்படின்னா வேர்ல்டு விண்ட் டே அப்படிங்கிறப்போ இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் தி கிளீன் எனர்ஜி. அப்போ நம்ம விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பொல்யூஷன் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மூலமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிடைக்கும். டீகார்பனைசேஷனுக்கும் விண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விண்ட் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸை வந்து இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, 15th June வேர்ல்டு விண்ட் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா பவன் உர்ஜா பவரிங் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. 15th June என்ன அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்டரை வந்து அபியூஸ் பண்றாங்க, அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக குளோபல் லெவல்ல என்ன பண்றாங்க, 15th June வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்சர்வ் பண்றாங்க. டு ரைஸ் தி வாய்ஸ் ஃபார் கேரிங் எல்டர்ஸ், எல்டர்ஸ் என்ன பண்ணும் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸை ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ஸ்பாட்லைட் ஆன் ஓல்டர் பர்சன்ஸ் இன் எமர்ஜென்சிஸ். இந்த இயரோட தீம் ஸ்பாட்லைட் ஆன் ஓல்டர் பர்சன்ஸ் இன் எமர்ஜென்சிஸ், எமர்ஜென்சிஸ்ல என்ன பண்ணணும், அவசரத்துல ஓல்டு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணும் கம் டு லைட். ஸோ வாட் ஆர் ஆல் த இஷ்யூஸ் தட் அண்ட் ஓல்டர் பர்சன் இஸ் ஃபேஸிங், வி ஷுட் ஸ்பாட்லைட் தோஸ் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இந்த ஓல்டர் பர்சன்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அதை என்ன செய்யணும், ஸ்பாட்லைட், ஸ்பாட்லைட்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஸோ வாட் ஆர் ஆல் த இஷ்யூஸ் தட் த ஓல்டு பர்சன் இஸ் ஃபேஸிங், வி ஷுட் பிரிங் தோஸ் இஷ்யூஸ் ஆன் லைட். ஓகேவா, 17th June பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டே டு காம்பாக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட், இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம், டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் டு காம்பாக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரவுட். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன் பாலைவனமயமாக்கக்கூடாது, என்ன செய்யணும் அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா யுனைடெட் ஃபார் லேண்ட் அவர் லெகசி அவர் ஃபியூச்சர். லெகசி அப்படின்னா இந்த பழங்கால பெருமை, ஓகேவா, அதை தான் என்ன சொன்னாங்க லெகசி. 19th June வந்து வேர்ல்டு சிக்கிள் செல் அவேர்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். சிக்கிள் செல் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆனுவலாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம்னா சிக்கிள் செல் டிசீஸை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும், ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட் அண்ட் தேர் ஃபேமிலி வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 19th June வேர்ல்டு சிக்கிள் செல் அவேர்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ஹோப் த்ரூ ப்ராக்ரஸ் அட்வான்ஸிங் சிக்கிள் செல் கேர் குளோபலி. ஓகேவா, இதுதான் இந்த இயரோட தீம். ஸோ 21st June வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஹைட்ரோ அப்படின்னா என்னது வாட்டர், கிராஃப்னா என்னது டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ வாட்டர் பாடிஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறது தான் ஹைட்ரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால அந்த ஹைட்ரோகிராஃபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் 21st June வி ஆர் அப்சர்விங் வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே. ஓகேவா, இந்த இயரோட தீம் என்ன, ஹைட்ரோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ஹான்சிங் சேஃப்டி எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் மெரைன் ஆக்டிவிட்டீஸ், இதுதான் இந்த இயரோட தீம். 21st June இன்டர்நேஷனல் யோகா டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ யோகா அப்படின்னு சொல்கிறப்போ யோகா பண்ணுறதுனால என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது, பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் 21st June வி ஆர் அப்சர்விங் இன்டர்நேஷனல் யோகா டே, யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. இந்த இயரோட தீம் என்ன, யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. 22nd June ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்சர்வ் பண்ணுறோம். ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறப்போ ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒரு ஈக்காலஜியில், அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரெயின் ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் வி ஆர் அப்சர்விங் 22nd June அஸ் வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே. எம்பவரிங் தி வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அவர் ரெயின் ஃபாரஸ்ட், எம்பவரிங் தி வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அவர் ரெயின் ஃபாரஸ்ட். என்ன பண்ணணுமா, வேர்ல்டை வந்து எம்பவர் பண்ணணுமா, எப்படி அப்படின்னா அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை வச்சு. ஸோ இதுதான் எனது இந்த இயரோட தீமாக கொடுத்துருக்காங்க. 23rd June வந்து ஒலிம்பிக் டே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அப்சர்வ் பண்ணுறோம். எதனால அப்படின்னா ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி.
ஒலிம்பிக் டே அப்படிங்கிறப்போ ஸ்போர்ட்ஸை தாண்டி எல்லாருமே ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ டு மேக் பீப்புள் அவேர் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேம்ஸ் இன் லைஃப் ஓகேவா. ஸோ இதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்வாலிட்டி வாட்டர் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ். ஈக்வாலிட்டி வாட்டர் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ். 26th June இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். அப்போ ட்ரக் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது சொசைட்டில எந்த மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் என்ன பண்ணுறாங்க 26th June இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா த எவிடன்ஸ் இஸ் கிளியர் இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன். அதே 26th June வந்து இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். டார்ச்சர் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் 26th June வி ஆர் அப்சர்விங் இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா வாய்ஸ் அகேன்ஸ்ட் டார்ச்சர் ஏ கால் ஃபார் குளோபல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். 29th June வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் டேட்டாஸ். அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் டேட்டா ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஜூன் மந்தில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய டேஸ் அண்டு அதோடைய தீம்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.